விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுற ரொம்ப ஃபேமஸான சீரியல் ஒன்று தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் இருவர் நமக்கிருவர். இந்த சீரியலுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பழங்கிட்டு வராங்க. இதுக்கான முக்கியமான காரணம் இந்த சீரியலோட கதையை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகலாம். அந்தளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யம் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எப்படி சொல்ல என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகிறோன்னு பார்த்துதான் நாம் அந்த வீட்டில் எப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு வழியாக நம்ம முத்துராசு நம்ம ஐஸ்வர்யாவை ஒரு வழியாக பேசி பிளாக்மெயில் பண்ணி அவங்கள கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிக்கிட்டார். அதே சமயம் இன்னொரு பக்கம் நம்ம மாயம் கோவப்பட்டு நேராக வீட்டுக்கு போய் ஐஸ்வர்யா அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பொண்ணு யார் கூட போயிட்டுருக்கா, யார் கூட பேசுகிற, இதெல்லாம் நீங்கள் கவனிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டு பேசுகிறாரு. இவங்களும் பதிலுக்கு பேசுகிறாங்க, என் பொண்ணை பற்றி தெரியும், என் பொண்ணை பற்றி எனக்கு அக்கறை இருக்குது, அதெல்லாம் நீ பேசாது அப்படின்னு சொல்லி இவங்களும் மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சில லெசன் காமிச்சிருந்தாங்க. ஃபைனலாக நம்ம ஐஸ்வர்யா மாடியில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சமயம் கரெக்டாக அவங்க அம்மா வந்துடுவாங்க. என்ன விஷயத்தை பற்றி நீ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா நம்ம முத்துராசை பற்றி யோசிச்சுட்டு இருக்கு, நம்மளால தான் அவனை கல்யாணம் நினைச்சு அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன், அவனுக்கு எதாவது நல்லது பண்ணும் அப்படிங்க சொல்லும்போது இவங்களும் சில விஷயங்கள் பேசுவாங்க. இப்போ வந்து மாயம் வந்துட்டு நீயும் முத்துராசும் லவ் பண்ணுறீங்களா, தெரியாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அப்படின்னு சொல்லும்போது இவங்க அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவளை அப்படி போக மாட்டேன், நானும் அவனை சொல்லி திட்டி அனுப்பிடுறேன் அப்படிங்கிற சொல்லும்போது இவங்களுக்கு மனசுக்குள்ள சில விஷயங்களும் போயிட்டு இருக்குது. ஏன்னா இவங்க நம்ம முத்துராசுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே சமயம் அவங்க அம்மா இவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கனால என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரையில் ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம முத்துராஸ் கால் பண்ணி இன்னைக்கு ஒன்று மீட் பண்ணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த சமயம் தான் நம்ம ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம முத்துராஸ் ரொம்ப கோவப்படுறாரு. ஏன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்கள் அம்மா என் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்காங்க, குறிப்பாக மாயங்கிட்ட அந்த சொன்ன விஷயத்தை கேள்விப்பட்டு இவங்க அம்மா மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை போய் சொல்கிறாங்க, நம்ம முத்துராஸ் ரொம்ப கோவப்படுறாரு, வீட்டில் சொன்னால் எப்படி ஒத்துக்குவாங்க, நம்மளை கண்டிப்பாக பிரிக்க தான் பார்ப்பாங்க, அதனால் நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் இந்த மாதிரி வற்புறுத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் மாடி மேலே ஏறி கீழே வந்து தற்கொலை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பண்ணாமல் இருக்கும்னா நீ உங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணு, அப்போ தான் நான் நம்புவேன், அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாளில் நம்ம கல்யாணம் நடக்கும் அந்த மாதிரி சொல்லி நம்ம ஐஸ்வர்யா ரொம்ப தொல்லை பண்ணுறாரு. ஐஸ்வர்யாவை என்ன பண்ண தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்க போகும் தெரிய வருது. இன்னொரு பக்கம் காயத்ரி அம்மா கிட்ட நம்ம கத்தி பேசிகிட்டு இருக்காரு. குறிப்பாக ஏமல் தப்பு இல்லை, உங்கள் பொண்ணை ஏற்றுக்குங்க, எல்லா தப்பும் ஏமல் தான், வேணாம் நான் விட்டு வீட்டை விட்டு வெளியே போய்க்கிறேன் அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க. என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், நீங்களாம் வந்து சொல்லி ஏற்றுக்குன்னு சொல்லாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இவங்களும் திட்டுறாங்க. இந்த மாதிரி சில விஷயம் காமிச்சிட்ருக்காங்க. பின்னாடி இவங்க பேசிகிட்டு இருக்கதை நம்ம காயத்ரியும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இந்த ரெண்டு பிரச்சனை போயிட்டு இருக்க சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வழக்கம் போலவே நம்ம மாயன் மகா இவங்களோட ரொமான்ஸ் போயிட்டு இருக்குது. ஏன்னா இவங்களுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் சீன் நடந்து தொடர்ந்து நம்ம மாயன் என்ன பண்ணுறாருன்னா, வற்புறுத்தி நம்ம மகா கிட்ட ரொமான்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சில விஷயங்கள் இன்றைக்கும் கண்டினியூ ஆகாமல் தெரிய வருது. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா எபிசோட் முடியும் போது இவங்களோட ரொமான்ஸோட கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அதே விஷயம் தான் இன்றைக்கும் நடக்குன்னு தெரிய வருது. ஸோ அந்த வகையில் நம்ம ஐஸ்வர்யா என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாங்கிறத ஒரு பெரிய கேள்வி வந்துட்டு வருது. ஏன்னா இவங்களுக்கு அவங்க அம்மா மேலே நம்பிக்கை இருக்குது, அதே சமயம் இவங்க முத்துராசுக்கு சத்தியமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இவங்க என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரிய வரல. ஒருவேளை இவங்க கல்யாணத்துக்கு சம்மந்தம் வச்சு கல்யாணம் பண்ணிக்க போனாலும் நம்ம மாயம் வந்து எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடுவார். இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகிறோங்கிறத நம்ம பொருந்து பார்ப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எபிசோடில் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க. மேலும் நம்ம மாயம் நம்ம ஐஸ்வர்யாவோட கல்யாணத்தை நிறுத்திட்டாருன்னா ஒருவேளை அவங்க அம்மாவுக்கு நம்ம மாயம் மேலே நல்ல அபிப்பிராயம் வரும். அதே சமயம் மாயம் சொல்கிற மாப்பிளை தான் நம்ம ஐஸ்வர்யா கட்டி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வரை தெரியுது. ஸோ இதெல்லாமே இன்னைக்கு நடக்குதா இல்லை இனி வரும் வாரங்கள் நடக்குதாங்கிறத நாம பொறுத்து பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.